குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மௌன விரதம். பொதுவாகவே நம்மளுடைய சமுதாயத்தில் மௌன விரதம் அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு நாளோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு நாளோ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கால சூழ்நிலையில் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையான மௌன விரதம்ன்றது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அன்றைக்கி பேசாமல் இருக்கிறது தான் மௌன விரதம்னு நினைக்கிறோம். முதல்ல மௌன விரதம்னா என்னென்னு பார்த்துடலாம், அப்புறம் மௌன விரதம் எதுக்காகன்னு பார்த்துடலாம், அப்புறம் மௌன விரதம் என்ன பண்ணுன்னு பார்த்துடலாம். உண்மையான மௌன விரதம் என்ன அப்படின்னா, வாய் பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் மௌன விரதம் கிடையாது. மௌனம் சாதிக்கணும். எது மௌனம் சாதிக்கணும்? உங்கள் வாய் மௌனம் சாதிக்கக்கூடாது, உங்கள் மனம் மௌனம் சாதிக்கணும். மனம் மௌனம் சாதித்தால்தான் அகத்தியர் சொன்னால் அந்த விஷயம் நடக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். அப்போ எல்லாத்துக்குமே பேசுது மனம்தான். இருந்தாலும் இந்த உயர்ந்த நிலை மௌன விரதத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையான ஒரு நிலை தான் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, முதல்ல வாயில் பேசாமல் இருக்கிறதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. இதை மௌன உபதேசமாகவே வந்து சில குருமார்கள் கொடுத்துட்ருக்காங்க. எதனால் வந்து இதை மெயினான உபதேசமாக கொடுக்குறாங்கன்னா, மிக 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 உயர்ந்த உபதேசம் இது இறைநிலையை பார்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னா, பேச்சை குறைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை வாழ்க்கையில் அப்படின்றது புரியும். அது புரிய ஆரம்பிக்கும் போது வாயோட பேச்சு குறைஞ்சோடனே மனதினுடைய பேச்சு ஓட ஆரம்பிக்கும். அப்போ தான் அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. மைண்டு அதை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும், அதுக்கு லாங்குவேஜ் இருக்குது, அதை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் நீங்கள் அதோட பேச்சை கம்மி பண்ணணும் அப்படின்ற முயற்சிக்குள்ளே போவீங்க. இது நிகழ 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 உங்களையே அறியாமல் ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போயிடுவீங்க. இதுதான் உண்மையான மௌன விரதம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக இன்றைக்கி நம்ம மௌன விரதம் இருக்கணும், நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மௌன விரதம் இருக்காங்க. அது எந்த விதமான பலனையும் கொடுக்காது. அப்போ நான் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னங்க நீங்கள் அது பலனை கொடுக்காதுன்றீங்க அப்படின்னா, இதில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் முதல்ல வாயில் பேசாமல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வாயில் பேசாமல் இருந்தாலும் மனம் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அந்த மனதினுடைய ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே மனதிற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தாங்க. சரி, ஓகே. அப்போ உண்மையான மௌன விரதம்ன்றது எதற்காக? ஒருத்தங்க கூட இந்த சந்திராஷ்டம்னா சண்டை போடக்கூடாது, வாயில் பேசினாவே பிரச்சனை வந்துடும், அதுக்காக இல்லை சந்திராஷ்டமம் அப்படின்றது. அதுக்காக சந்திரன் என்பது மனதை குறிக்கக்கூடியது. சந்திரன் என்பவன் மனோகாரகனை தான் சந்திரன்னு சொல்கிறோம். மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனதை அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறப்ப இன்னும் அந்த சந்திரனோட வேலை ஓவராக வேலை செய்யும். அப்போது இந்த மனதினுடைய ஓட்டத்தை குறைக்கிற அளவுக்கு உங்களோட வார்த்தைகள் இருக்குன்ற பட்சத்தில் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அதனால் பிரச்சனைகள் வராது. எதனால் பிரச்சனை? நீங்கள் பேசுனா சண்டை வந்துடும்ன்றது கான்செப்ட் இல்லை, பேசுனாவே அதில் ஒரு தெளிவு இருக்காது. அதனால தான் உண்மையான சந்திராஷ்டமத்துக்கு இப்படியும் ஒரு விளக்கு இருக்குது. இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இதெல்லாம் வார்த்தைகளால் விளக்கவே முடியாது. ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போயிட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது பரவசம், பேரின்பம்ன்ற நிலை. அதை தாண்டி உயர்ந்த நிலைக்கு நீங்கள் மௌனத்துக்குள்ளேயே டீப்பாக இருக்க 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 அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் போயிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப ஆழமான நிலையில் ஒரு வெறுமைன்ற ஒரு இடம் இருக்குது. அதை ரொம்ப டீப்பாக பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்களும் இயற்கையை ஒன்றாயிருவீங்க. இப்போ நீங்கள் இயற்கையை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. இயற்கையும் நீங்களும் ஒன்றாகிறப்போ இயற்கைனா யார், நீங்கன்னா யாருன்றது புரிஞ்சிடும். கடவுள்னா யார், நீங்கள் யாருன்றது புரிஞ்சிடும். இந்த இயற்கைக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு புரிஞ்சிடும். இந்த இயற்கையே இந்த பிரம்மம் எப்படி நடத்திக்கிட்டு இருக்குன்றது புரிஞ்சிடும். கடைசியில் இருக்கிறது இங்கே இத்தனை பொருட்கள் நீங்கள் பார்க்குறீங்க, வீடு மாடி காசு பணம் சொத்து பத்து வசதி பொண்ணு புகழ் பேர் இத்தனை பார்க்குறீங்கல்ல, பேருக்கு தான் அது வேறு வேறு, கலருக்கு தான் வேறு வேறு, ஷேப்பு வேறு வேறு, ஸ்டைலு வேறு வேறு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆழமான விஷயம் ஒன்றே ஒன்று தான், அது என்னன்றது புரிஞ்சிடும். எப்போ இது இத்தனை சொல்கிற அதை சொல்ல மாட்டியாப்பா, நான் அதை நான் ஈஸியாக சொல்லிடுவேன், அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நான் அதை சொல்லிவிட்டால் அது ஒரு பெரிய ரகசியம் இல்லைங்க, அது சின்ன விஷயந்தாங்க. அது என்ன 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 என்னன்னு கேட்க கேட்க தான் உங்களுடைய தேடல் உங்களுடைய கேள்வி ஆழமாக ஊடுருவி 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 அது என்ன 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 என்னன்னு கேட்கும்போது அது மூலத்தை பிடித்து விடும். மௌன விரதத்துக்கு உண்டான ஆரம்பகட்ட நோக்கம் மனம் ஷார்ப் ஆகணுன்றது.
அது போக 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 உயர்ந்த நிலைக்கு கடவுள் நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும். இது எப்படின்னா, முதல்ல யோகாசனங்கள் உங்கள் உடலை வலுப்படுத்திக்கிறதுக்காக, ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்கிறதுக்காக, உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கணுன்றக்காக பண்ணுவீங்க. ஆனால் யோகாசனங்களுடைய உச்சகட்ட ஒரு எண்டு எங்கே அப்படின்னா, இந்த யோகமில் போய் முடியும், இறைநிலையை பார்க்குறதுல போய் முடியும். அந்த நிலைக்கு தயாராகிறதா யோகாசனம்ன்ற மாதிரி மௌன விரதத்தோட ஆரம்ப ஸ்டார்டிங் ஷார்ப்பாக இருக்கணுன்றது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது எங்கே போய் முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போயிடும். ஆழ்ந்த அமைதின்றப்ப அந்த வெட்டவெளி ரகசியன்றது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதுதாங்க பரிபூர்ணத்துவம்ன்றதே, அதுதாங்க அதுதாங்க எல்லாமே. குருமார்கள் இருக்கும் இடம், இறைவன் இருக்கும் இடம், அனைவரும் அந்த இடத்துல தான். ராப்பகலில்லா வெட்டவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலான்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்லுவார் இல்லைங்களா, அந்த சமாச்சாரம் பூரா அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போகணுன்னா இங்கேருந்து போனால் அதுக்கு மன அமைதி என்பது, மௌன விரதம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று.